காஞ்சிபுரம் ஓரிகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஓரிகை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை மாநாட்டிற்கு வருகை புரிந்த அனைத்து கட்சி தோழர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வரும் தேர்தலில் எவ்விதம் செயல்பட வேண்டும், மீண்டும் எடப்பாடியார் ஆட்சியை கொண்டு வர அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் கூறினார். மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் 100% அதிமுக வெற்றி பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இது கழக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி திரு நவகரசு, வாலாஜபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம், பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன், எஸ் எஸ் ஆர் சத்யா, மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக், பகுதி செயலாளர்கள் ஸ்டாலின், பாலாஜி, கோல்டு ரவி, ஜெயராஜ், கோல்டு மோகன், ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, அத்திவாக்கம் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், பாண்டியன், மதன் பிரபு, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன், குட்டி என்கின்ற சண்முகராஜன், வேலரசு, ஜோதிலட்சுமி, சிவாஜி, சாந்தி, சேதுராமன், மகளிரணி நிர்வாகிகள் நீலாவதி, எம் ஆர் கே, சாந்தி கண்ணன், கலைசெல்வி, சாந்தி, திலகவதி, மது, அஜ்மா, பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன் உள்ளிட்ட மாவட்டம் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாட்டின் பகுதி செயலாளர்கள் பாலாஜி சிறப்பாக செய்திருந்தார்.